1990களில் அப்போதைய பிரதமர் பி.வி. நரசிம்மராவ் எடுத்த தைரியமான பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்துள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு புகழாரம் சூட்டியுள்ளார். 1991 முதல் 1996 வரை இவர் பிரதமராக இருந்த பி.வி. நரசிம்மராவ் குறித்து ஐதராபாத்தைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் கிருஷ்ணாராவ் எழுதிய அரசியல் சாணக்கியர் பி.வி. என்ற புத்தகத்தை குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு இன்று வெளியிட்டார். ஐதராபாத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு துணைத்தலைவர், அசாதாரண அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலையில் நாட்டின் பிரதமராக பி.வி. நரசிம்மராவ் பதவியேற்றதாக அவர் கூறினார். அரசியல் வல்லுநர்களின் கணிப்பை பொய்யாக்கி தனது ஆட்சி காலத்தில் நாடு எதிர்கொண்ட பல்வேறு சிக்கல்களை திறம்பட எதிர்கொண்டு நாட்டை பி.வி. நரசிம்மராவ் வழி நடத்தியதாக அவர் தெரிவித்தார். தென்னிந்தியாவிலிருந்து நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நபரான பி.வி. நரசிம்மராவ் சிறந்த நிர்வாகியாகவும் சர்வதேச அளவில் இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்த வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டவராகவும் திகழ்ந்ததாக குடியரசு துணைத்தலைவர் தெரிவித்தார். தகவல் தொலைத்தொடர்பு, தாராளமயமாக்கல், அரசு தனியார் பங்களிப்பு, அந்நிய நேரடி முதலீடு, வர்த்தகம் ஆகியவற்றுக்கு வித்திட்டவராக நரசிம்மராவ் திகழ்ந்ததாக வெங்கையா நாயுடு கூறினார்.